वेलकम टू फाइव स्टार आईएएस अकाडमी नम चैनल पाकरोंगे लाइक पन्नुंगे शेयर पन्नुंगे कमेंट पन्नुंगे मरकाम सब्सक्राइब पन्नुंगे अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल आइकान क्लिक पन्नुंगे इप्पो नाम एन्न पाक्क पोरोम्ना सिक्स्थ थर्ड टर्म सोशल साइंस जियोग्राफी सेकंड लेसन टू मार्क फाइव मार्क पाक्कलाम रोम लेटर एट सुरुक्कमाग विडैयली फर्स्ट क्वेश्चन जिजाइड एन्पदु एन्न पेज नंबर 190 एडुत्तुकोंगे புவியானது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது முடி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் செகண்ட் க்வெஸ்சன் தலநேரம் என்பது என்ன பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க தலநேரம் அந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு பேரை பாருங்கள் ஒவ்வொரு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தேர்ட் க்வெஸ்சன் ஒரு நாளில் ஒரு தீர்க்க கோட்டுக்கு நேர் உச்சியில் சூரியன் எத்தனை முறை வரும் பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க தலநேரம் அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் பேரால் பாருங்கள் ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வர முடியும் இது முடி தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஃபோர்த் க்வெஸ்சன் அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் என்பன யாவை புவி மாதிரி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஃபிஃப்த் க்வெஸ்சன் புவியில் காணப்படும் நான்கு அரைக்கோளங்களின் பெயர்களை கூறுக ஆன்சர் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ரோம லெட்டர் நைன் காரணம் கூறுக ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு க்ரீன்விச் தீர்க்க கோடு என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு க்ரீன்விச் வழியே செல்வதார் இது வந்து க்ரீன்விச் தீர்க்க கோடு எனப்படும் இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் செகண்ட் க்வெஸ்சன் புவியின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் 66.5 டிகிரி அச்சக்கோடு முதல் 90 டிகிரி துருவம் வரை உள்ள பகுதிகள் குளிர்மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பேஜ் நம்பர் 194 எடுத்துக்கோங்க குளிர்மண்டலம் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் வட அரைக்கோளம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தேர்ட் க்வெஸ்சன் பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்கிறது பேஜ் நம்பர் 204 பன்னாட்டு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வரையறுக்கப்பட்டுள்ளது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எழுதிக்கோங்க இது வந்து தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ரோம லெட்டர் 10 விரிவான விடை தருக ஃபஸ்ட் க்வெஸ்சன் புவி மாதிரியின் பயன்கள் யாவை புவி மாதிரியின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உதவுகிறது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எழுதிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் செகண்ட் க்வெஸ்சன் அச்ச தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் புவி எவ்வாறு அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை படத்துடன் விவரி பேஜ் நம்பர் 192 எடுத்துக்கோங்க செயல்பாடில் இந்த படம் வரைஞ்சிக்கோங்க வட அரைக்கோளம் இதில் இந்த படம் வரைஞ்சிக்கோங்க தென் அரைக்கோளம் இந்த படம் வரைஞ்சி ஜீரோ டிகிரி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது முடி பேஜ் நம்பர் 195 இந்த படம் வரைஞ்சிக்கோங்க கிழக்கு அரைக்கோளம் இந்த படம் வரைஞ்சிக்கோங்க இங்கே ஜீரோ டிகிரி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது மேற்கரைக்கோளம் இந்த படம் வரைஞ்சி ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தேர்ட் க்வெஸ்சன் முக்கிய அச்சக்கோடுகள் யாவை அவற்றின் இடையே காணப்படும் மண்டலங்கள் பற்றி விளக்குக பேஜ் நம்பர் 193 எடுத்துக்கோங்க முக்கிய அச்சக்கோடுகள் அந்த ஹெட்டிங் கீழே புவி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி
பேஜ் நம்பர் 194 அழைக்கப்படுகிறது. இது முடி தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், இந்தியாவின் திட்ட நேரத்தை பற்றி விளக்குக. பேஜ் நம்பர் 199 எடுத்துக்கோங்க. இந்திய திட்ட நேரம் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், இந்தியாவின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்திய திட்ட ரேக கோடு. இது முடி ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.